நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி உலக கீழ்வாதம் நாள். கீழ்வாதம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆர்த்ரைட்டிஸ். ஸோ இன்றைக்கி வேர்ல்டு ஆர்த்ரைட்டிஸ் டே. ஜாயிண்ட்டில் வரக்கூடிய இன்ஃப்ளமேஷனை தான் நம்ம ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ஆர்த்ரைட்டிஸ் பார்த்திங்கன்னா ஒரு 4 டைப்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், அண்ட் செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளமேட்ரி ஆர்த்ரைட்டிஸ், அண்ட் தேர்ட் டைப் வந்து இன்ஃபெக்ஷியஸ் ஆர்த்ரைட்டிஸ், அண்ட் ஃபோர்த் டைப் வந்து மெட்டபாலிக் ஆர்த்ரைட்டிஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். ஸோ ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னா என்ன, ரெண்டு மூட்டுக்கும் நடுவில் ஒரு குஷன் இருக்கும், அந்த குஷன் வந்து தேய ஆரம்பிக்கும் போது தான் நமக்கு அது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்னு நம்ம சொல்கிறோம். இன்ஃப்ளமேட்ரி ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னா நம்ம பாடியோட நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு எதிராக வந்து இன்ஃபெக்ஷனை க்ரியேட் பண்ணிடும். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஜாயிண்ட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாகவே நம்ம ஜாயிண்ட்டை அரித்து அந்த ஜாயிண்ட்டை வந்து தேய்மானத்துக்கு கொண்டு போயிடுது. ஸோ இதுதான் நம்ம வந்து இன்ஃப்ளமேட்ரி ஆர்த்ரைட்டிஸ்னு நம்ம சொல்லுவோம். இன்ஃபெக்ஷியஸ் ஆர்த்ரைட்டிஸ் அப்படி என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ பாடியில் வந்து வைரஸ் ஆர் பாக்டீரியா இது மூலயமா நமக்கு வந்து ஆர்த்ரைட்டிஸ் நம்ம க்ரியேட் ஆகுது. எப்படி க்ரியேட் ஆகுது, நம்ம வந்து ஒரு இடத்துலேருந்து நம்ம இன்னொரு இடத்துக்கு போகும்போது நம்ம காற்றில் இருக்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நம்ம எடுத்துக்கூடிய ஃபுட் ஆர் வாட்டர் எதில் வேணால் நமக்கு அந்த வைரஸ் ஆர் பாக்டீரியா நமக்கு உள்ளே வந்துட்டு அதனால் வந்து பாடியில் ரியாக்ட் பண்ணி அதனால் நமக்கு ஒரு டீஜென்ரேஷனை க்ரியேட் பண்ணுறது தான் நம்ம வந்து இன்ஃபெக்ஷியஸ் பாக்டீரியான்னு சொல்கிறோம். ஸோ அடுத்து என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா மெட்டபாலிக் ஆர்த்ரைட்டிஸ் ஆர் கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மெட்டபாலிக் ஆர்த்ரைட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் வந்து நம்ம போனில் வந்து ஃபார்ம் ஆகும் போது வரக்கூடியது தான் இந்த மெட்டபாலிக் ஆர்த்ரைட்டிஸ்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஆர்த்ரைட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் வரலாம், ஸோ இன்றைக்கி உள்ள லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருக்குமே ஆர்த்ரைட்டிஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அதை எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கிறது தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஆர்த்ரைட்டிஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் யாருக்குன்னு பார்த்திங்கன்னா 40 and 60 இவங்க இந்த ரேஞ்சில் இருக்கிற ஏஜ் குரூப் பீப்புளுக்கு தான் மேக்ஸிமம் ஆர்த்ரைட்டிஸ் வரும். ஸோ தேய்மானம் இருக்கலாம். ஆண்களை கம்பேர் பண்ணும்போது பெண்களுக்கு வந்து ஆர்த்ரைட்டிஸ் வரதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது, ஏன்னா அவங்களுக்கு வந்து போனோட ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ மந்த்லி அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பீரியட்ஸ் இல்லை மெனோபாஸ் இதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு அந்த போனோட ஸ்ட்ரென்த் குறையும் போது டெஃபினட்டாக அந்த தேய்மானம் வர ஆரம்பிக்குது. ஸோ இது இல்லாமல் ஓவர் வெயிட்டு, ஸோ இப்போ ஒபிசிட்டி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வரதுக்கான வாய்ப்பு. ஸோ இப்போ ஏஜ்டு பீப்புளுக்கு இப்போ இந்த மாதிரி தேய்மானங்கள் இருக்குன்னா அவங்களை எப்படி நம்ம வந்து கரெக்ஷன் பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கு மெயினாக கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஜாயின் ஸ்டிஃப்னஸ் சொல்லுவாங்க, இன்னொன்று ஸ்வெல்லிங் இருக்கும். ஸோ அவங்களுக்கு படி ஏறுறது இறங்குறது சிரமம் மாதிரி அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து அந்த வெளியிலே போகிறதில்ல. ஸோ அப்போ அவங்களோட ஏடியல் ஆக்டிவிட்டிஸ் அவங்க தாங்கி தாங்கி நடக்கிறதுனால என்ன ஆகும், அவங்களோட லைஃப் ஸ்டைலே ரொம்ப சுருக்கிக்கிறாங்க. வெளியில் போனால் நம்ம கீழே விழுந்துருவோமோ, இதனால் அவங்களுக்கு பேலன்ஸ் டிஸ்டர்பன்ஸ் க்ரியேட் ஆகுது. ஆனால் படி இருக்குமா, ஓகே ரைட், அங்கே படி ஏறணுமான்னு சொல்லிட்டு அவங்க வெளியிலே போகிறதில்ல. இதை எப்படி நம்ம வந்து சர்ஜரி இல்லாமல் எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, இன்றைக்கி நிறைய ஓஏ ரியாக்ஷன் பிரேசஸ் வந்துருச்சு. ஸோ சர்ஜரி இல்லாமலே ஆஃப்லோடிங் பிரேசஸ் நிறைய வந்துருச்சு, அந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம், அவங்களுக்கு கொடுத்து கரெக்ஷன் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃபுட்வேரில் வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணலாம். டெஃபினட்டாக அந்த ஃபுட்வேரில் வந்து ஒரு லேட்ரல், இப்போ மீடியல் சைடில் டீஜென்ரேஷன் அதாவது உள்பகுதியில் மூட்டு தேய்மானம் ஆயிருந்தது அப்படின்னா நமக்கு லேட்ரல் சைடில் நம்ம ரைஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி நம்ம ஒரு 8 mm வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணி அந்த ஃபுட்வேரை நம்ம கரெக்ஷன் பண்ணி கொடுக்க முடியும். இதனால் அவங்க தாங்கி தாங்கி நடக்கிறது டெஃபினட்டாக போகிற. ரீசன்ட் டேஸ் நம்ம கிளினிக்லே நிறைய பேஷண்ட்ஸை பார்க்கணும், 70s கிட்லேருந்து ஆரம்பித்து மேக்ஸிமம் ஒரு 90 இயர்ஸில் ஓகே அவங்களுக்கு வந்து டீஜென்ரேஷன் டெஃபினட்டாக இருக்கும். இந்த 7 இயர்ஸ்லேருந்து நம்ம ஒரு 18 to 20 இயர்ஸ் உள்ளவங்களுக்கு வந்து இந்த மூட்டு தேய்மானம் வருது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கால்கேனியல் வால்கஸ் ஆங்கிள் வந்து ரொம்ப எவர்ட்டடாக இருக்குது. ஸோ நீல பார்த்திங்கன்னா மிடில் சைட் டீஜென்ரேஷன் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எதனாலனு பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஃப்ளாட் ஃபுட்ங்க. ஸோ அந்த ஃப்ளாட் ஃபுட்னால நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் வருது. ஸோ இப்போ டான்சர்ஸ் எடுத்துகிட்டு பரதநாட்டியம் டான்சர்ஸ், ஸோ பரதநாட்டியம் டான்சர்ஸ் மேக்ஸிமம் அங்கே ஃபோர்ஸ் கொடுக்குறனால என்ன ஆகுதுன்னா அந்த ஆர்ச் அவங்களுக்கு ரெடியூஸ் ஆகணும், அதனால கூட ஃப்ளாட் ஃபுட் வருது. ஸோ இது மாதிரி லைஃப் ஸ்டைல்னால இந்த ப்ராப்ளம் வந்து இன்னும் அகர்வேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை தடுக்கிறதுக்காக நம்ம பி ஃபுட் கிளினிக்னு சொல்லிட்டு எக்ஸ்க்ளூசிவாக ஒன்று தனியாகவே நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த பி ஃபுட் கிளினிக்கில் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பாதத்தை வந்து நம்ம வந்து ஃபுட் ஸ்கேன் பண்ணுறோம். ஸோ ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்மளோட பாடியோட வெயிட்டை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு நம்ம செக் பண்ணுறோம், ப்ளஸ் ஃபுட்டோட ஆர்ச்சை நம்ம செக் பண்ணுறோம். எதுக்கு இந்த ஃபுட்டோட ஆர்ச்சை நம்ம செக் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் வந்து எந்த ஒரு வெயிட்டுமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது கீழே வரும்போது ஒரு ஷாக் அப்சர்வராக க்ரியேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம பாதத்தில் உள்பகுதியில் உள்ள அந்த ஆர்ச் தான் நமக்கு ஷாக் அப்சர்வராக க்ரியேட் ஆகுது. இந்த மாதிரி ஃப்ளாட் ஃபுட் அதாவது தட்டைக்காலில் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அந்த ஆர்ச் குறைஞ்சிருக்குது. இதனால் உங்களோட பாடியோட வெயிட் என்ன ஆகுதுன்னா மீடியல் சைடாக அதாவது உள்பக்கமாகவே பாதத்தோட உள்பக்கம் வெயிட் இறங்குறனால நமக்கு சீக்கிரம் வந்து எல்லா ஜாயிண்ட்டுக்கும் வெயிட் ஜாஸ்தியாக போகும்போது அந்த டீஜெனரேஷன் வருது. இப்போ நாங்கள் நிறைய அட்டன் பண்ணுறது பார்த்திங்கன்னா கிரிக்கெட் பிளேயர்ஸ் இப்போ யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, ஒரு 7 இயர்ஸ் கிட் வந்து கிரிக்கெட் போய் சேர்றாங்கன்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ச்னாலே குறைய ஆரம்பிக்குது. ஏன்னா சீக்கிரம் அவங்களுக்கு டீஜெனரேஷன் ஏற்படுது. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கஸ்டமைஸ்டாக இன்சோல் நம்ம க்ரியேட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அது இல்லாமல் அந்த பாஸ்டரை கரெக்ட் பண்ணுறதுக்கான எக்ஸசைஸ் நம்ம டீச் பண்ணி கொடுக்குறோம். மேக்ஸிமம் ஆர்த்ரைட்டிஸ் பார்த்திங்கன்னா ஃபிசியோதெரப்பியில் எந்த அளவுக்கு ஆர்த்ரைட்டிஸ் நம்ம ஹெல்ப் பண்ண முடியும்னா
உங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை டெஃபினட்டாக நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். அண்ட் தென் உங்களோட பெயின், ஆக்சுவலாக அந்த பெயினை வந்து நம்ம டெஃபினட்டாக குறைக்க முடியும். ப்ளஸ் இன்ஃப்ளமேஷன், ஜாயிண்ட்டில் ஏற்படக்கூடிய வீக்கம், அந்த இன்ஃப்ளமேஷனை நம்ம குறைக்க முடியும். அப்போ ஜாயிண்ட்டோட மொபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆர்த்ரைட்டிஸ் பற்றி நிறைய விஷயம் நம்ம பார்த்தோம். ஸோ இதை எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறது, ப்ளஸ் இதை வந்து வராமல் இருக்கிறதுக்கு இப்போ யங்ஸ்டர்ஸுக்கு எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக எக்ஸசைஸ் தாங்க. ஸோ ஹெல்த்தியான வெயிட்டை மெயின்டைன் பண்ணுங்கள், தென் எக்ஸசைஸ் மெயினாக பண்ணுங்கள். உங்களுக்கு எக்ஸசைஸ் பற்றின டவுட்ஸ் இருந்ததுன்னா பி ஹெல்த் ஸ்டூடியோ ஃபிசியோதெரப்பி உங்களுக்காக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெகுலராக இங்கே எங்களோட கிளினிக் டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா மார்னிங் 9 to 9 இருக்கும். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் எங்களை வந்து பிங்க் பண்ணலாம், எங்களோட நம்பர் நாங்கள் கொடுத்துட்றோம். டெஃபினட்டாக நீங்கள் வந்து எங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு எந்த சஜஷன்ஸ் இருந்தாலும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். தேங்க்யூ.